வணக்கம். ஆர் யூ ரெடி ஃபார் அடேங்கப்பா அப்படியா சொல்கிறேன்? ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரியோட எண்டில் நீங்கள் யார் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஒருத்தன் கடவுள்கிட்ட, நான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும், அதுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வேண்டிக்கிட்டே இருப்பானாம். ஒரு நாள் அவன் நைட்டு தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சான். அந்த கனவில் அவன் ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியும், அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கிற மாதிரியும் தோணுச்சான். அடுத்த நாளே அவன் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தானா. எவ்வளவோ தூரம் நடந்தும் அவனுக்கு வித்தியாசமாக எதுவுமே படலையாம். ரொம்ப தூரம் நடந்து களைப்பானதால் ஒரு இடத்துல உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்றானா. அப்போது கொஞ்ச தூரத்தில் ஒரு புதர் மாதிரி இருந்திருக்கு. அந்த இடத்துல ரெண்டு காலுமே இல்லாமல் ஒரு நரி படுத்திருந்திருக்கு. அதை பார்த்த அவன், அட கடவுளே, இந்த நரி எப்படி தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு? இதுக்கு பசிச்சா என்ன பண்ணும்? இதுக்கான உணவு தேடி இதால் எப்படி அலைய முடியும் அப்படிலாம் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு அந்த நரியவே கொஞ்ச நேரம் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்திருக்கானா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு புலி ஒரு செத்துப்போன மானை அதோட வாயில் கவ்விக்கிட்டு வந்து அந்த நரியோட முன்னாடி வச்சு சாப்பிட்ருக்கு. சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்ச இறைச்சியை நரிக்கு முன்னாலேயே விட்டுட்டு போயிருக்கு. அதை பார்த்த அந்த நரி தவழ்ந்து போயிட்டு அந்த இறைச்சியை சாப்பிட்டு அதோட பசியை தீர்த்துக்கிச்சான். இதை பார்த்த அவன் எல்லாமே புரிஞ்ச மாதிரி, ஓ, கடவுளை நம்பி நம்மளை முழுசாக ஒப்படைச்சிட்டா நமக்கு தேவையானது நம்மளை தேடி வரும் போல, இதை தான் கடவுள் எனக்கு புரிய வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டானா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் எந்த வேலை வெட்டிக்குமே போகாமல் வீட்டிலே உட்காந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி நாட்களை கழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவனோட வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு அவன் சமாளிச்சிருக்கான். அதுக்கப்புறம் வீட்டிலையே எதுவுமே இல்லை அப்படின்ற நிலமையில் அவன் பசி மயக்கத்துலேயும் உடம்பில் சக்தியே இல்லாமல் அரை மயக்கத்தில் இருக்கும் போது அவனுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அட முட்டாளே, நீ நிறைய மாதிரி இருக்காத, புளிய போல இரு அப்படின்னு ஒரு குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சான். அதுக்கப்புறம் அவனும் தன்னோட கோமாளித்தனத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அவனோட குழப்பம்லாம் தெளிஞ்சு ரொம்பவே வேர்வை சிந்தி கடுமையாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறினானா. இந்த கதையில் வர கேரக்டர் மாதிரி தான் நம்மளில் பல பேர் புலிக்கான அத்தனை தகுதிகள் இருந்தாலும் அந்த இரண்டு கால்கள் இல்லாமல் முடியாமல் இருக்கிற அந்த நரிய போல ஒரே இடத்துல உட்கார்ந்து ஏதோ கிடைக்கிறத வச்சு இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இது தப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த புலி தன்னோட பசி தீர அந்த உணவை தின்னுட்டு விட்டுட்டு போயிடுதோ, அதே மாதிரி நம்மளும் தேவைக்கு அதிகமாக வச்சுக்காம நமக்கு தேவையான அளவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கணுமே தவிர, நிஜமாகவே முடியாதவங்கள்டேந்தும் இல்லாதவங்கள்டேந்தும் வாங்குற நிலமையில் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களில் இருக்கிற புலியை கண்டுபிடிக்கிறது தான். புலின்னு நான் சொல்கிறது உங்களோட திறமைகளையும் தகுதிகளையும். உங்கள் திறமையை சரியாக பயன்படுத்தி தகுதியை உயர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்கு இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கான வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.